இன்றைக்கி கடலை குழம்புக்கு நான் யூஸ்வலாக எப்போவுமே தக்காளி போட மாட்டேன். இன்றைக்கி தக்காளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி போட்டிருக்கேன். இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன வெங்காயம் ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்து அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா, அதாவது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா வரமிளகாய் சேர்த்திருக்கிறேன். வரமிளகாயும் அந்த சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம், முக்கால்வாசி வதங்கினதுக்கப்புறமா இந்த தக்காளியும் சேர்த்திருக்கிறேன். இது நல்லா ஒரு அடிகனமான ஸ்கில்லட்டுங்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாகவே குக் ஆகி வரும். இது வதங்கிட்டுருக்கு. இதுக்கடையில் அந்த கொண்டக்கடலைக்கு நம்ம அந்த குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அது கொஞ்சம் ஸ்ப்ரவுட்டும் ஆயிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் ஸ்டீம் இருக்குது, விடணும். இப்போது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொத்தமல்லி பொடி, இதை நான் நிறைய இதில் சொல்லியிருப்பேன். நம்ம இதை வந்து கொஞ்சம் வறுத்து அரைச்சது இட்லியே வந்து நல்லா காய வச்சு, ஒரு கிலோ மல்லிக்கு 100 கிராம் வரமிளகாய் சேர்த்து, கேஸ்டர் ஆயிலில், அதாவது விளக்கெண்ணெயில், நான் ஆமணக்கெண்ணெய்னு சொல்லுவேன் இல்லைங்களா, அதில் வறுத்து அரைச்சது. அதோடய டேஸ்ட்டே கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கொத்தமல்லி பொடி சேர்த்திட்டு இது இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டுட்டு இது இந்த ஸ்டேஜில் தேங்காய் பூ சேர்த்திக்கலாம். தேங்காய் பூ சேர்த்திட்டு இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்டுக்கே பார்த்திங்கன்னா இது எல்லாமே குக் ஆயிரும். நம்ம மல்லித்தூள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துனா நல்லாயிருக்கும். அது வறுத்து அரைச்சது தான், அதனால் எண்ணெயில் ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை. விலைக்கு வாங்கினதுன்னா எண்ணெயில் வதங்கணும். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் இப்படி கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்திக்கலாம். இவ்வளோ சீரகம் வந்து இந்த இதில் சேர்த்திக்கலாம். அது இல்லாமல் இது கூட பட்டையும் சோம்பும் சேர்த்திக்கலாங்க. நார்மல் பட்டை அது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு, இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கலாம். பட்டையும் சோம்பு பார்த்திங்கன்னா இது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். திருப்பியும் இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி இது கூட மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அப்புறம் குழம்பு தாளித்து விட வேண்டியது தான். இந்த தக்காளி நல்லா இதில் கொஞ்சம் அப்படியே புளிப்பு சுவையோடு இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை பார்க்கலாம். ஸ்டீம் விட்டுருச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அந்த ஸ்ப்ரவுட்டு தெரியுது பார்த்திங்களா, அந்த கொண்டக்கடலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இது சுண்டல் கடலைன்னு சொல்லுவாங்க, கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க. இது நல்லா வேக வச்சு வச்சுருக்குறோம். இது எப்படி தாளிக்கிறதுங்கிறது நான் கடைசியாக காட்டுறேங்க. மசால் வதக்கணும் இல்லைங்களா, அதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டோம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். போட்டுட்டு இதையே நல்லா அரைச்சிக்கலாங்க. கடலை குழம்புக்கு நம்ம இட்லி ஊற்றிட்டால் நான் ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைனாலும் செய்யலாம், இருந்தாலும் இட்லிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம இட்லி பாத்திரம் வந்து காய வைக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் கரப்பு, அந்த தண்ணி கரைப்படாமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சோண்டு புளி போட்டு இப்படி தண்ணி காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இதுக்கடையில் வேக வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த கடலையை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு நம்ம இந்த குக்கர் பேன்லேயே வந்து குழம்பு தாளித்து விட்டுக்கலாம். இப்போது இந்த கடாயிலேயே தாளித்து விட்டுக்கலாம். செலவெல்லாம் வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மிளகு வந்து இப்போ மிக்சி ஜாரில் ரெடியாக இருக்குது. குக்கர் பேன் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இதில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். கடாய் காஞ்சிருச்சு, இதில் கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு தாளிச்சிட்டு இந்த உருண்டை மிளகாய், இது சாதாரண மிளகாய் இருந்தாலும் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிருக்கோம், அதையும் போட்டுக்கலாம்.
கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கொண்டக்கடலையை சேர்த்துக்கிறோம். உள்ளக்கடலையுமே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியோட எல்லா கடலையும் சேர்த்திட்டு இப்படி கலக்கி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த மிளகை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி அந்த தண்ணியும் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணி விட்டு கொஞ்சமாக அரைச்சி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சமாக மறுபடியும் தண்ணி சேர்த்துட்டு இதை இப்படி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வரும்போது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது பாத்திரம் மாற்றி வச்சுறது பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப நிறைய வலி வலியும் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் பெரிய பாத்திரத்துக்கு இதை அப்படியே மாற்றிக்கலாம். ஏன்னா இது ரொம்பவே சின்னதாக இருக்குது, கொதிக்கும் போது பிரச்சனையாகும். திருப்பி இந்த பாத்திரத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் அலசி தண்ணி விட்டுக்கலாம். இது எப்படி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளோயாக இருந்தால் தான் உங்களுக்கு அது நல்லா வெந்து கெட்டியாகும்போது நல்லாயிருக்கும். அந்த குழம்பு வந்து பச்சை வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும். இது ஒரு கொதி வரட்டுங்க, அதுக்கப்புறம் கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ குழம்பு இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம இதில் கல் உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே குழம்பு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் உப்பு சேர்த்துனீங்கன்னா அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். உப்பு சேர்த்திட்டு இதை நல்லா கலக்கி விடுங்க. இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் ஆச்சுன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி இதை அந்த உப்பையும் நல்லா இப்படி கலக்கி விட்டுட்டு ஃப்ளேமை வந்து ஒரு மீடியம் போட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இதுக்கடையில் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தட்டத்தில் நம்ம வந்து எண்ணெய் தடவிக்கலாம். நல்லெண்ணெய் இட்லி பாத்திரத்துக்கு நல்லெண்ணெய் இப்படி விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்து விட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும். இதை இங்கே வச்சு பண்ணால் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ தட்டத்தில் இட்லி மாவு ஊற்றிக்கலாம். இந்த இட்லி பாத்திரத்தை பற்றி ஏற்கனவே நான் நம்ம சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த தட்டை ஒவ்வொரு பிட்லேயும் அந்த ஒவ்வொரு குழியிலையும் அது சின்ன சின்ன ஹோல் இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்டான இட்லி கிடைக்கும். இதை இந்த இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இட்லி பாத்திரத்தை மூடிடுவோம். இது வந்து ஒரு 5-6 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ கையோட இட்லி மா பாத்திரத்தை எடுத்து உள்ளே வச்சுருவோம். சுற்றியும் இப்படி வலிச்சு விடணும். அப்போ தான் பாத்திரம் வந்து நீட்டாக இருக்கும். நல்லா வேகணும். கொஞ்சம் தீண்டி வச்சுக்கலாம். டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இன்னும் வேகட்டும். இட்லியும் வெந்துட்டுருக்கு. நம்ம இப்போ இட்லி எடுத்துக்கலாம். எப்போ சொல்கிற மாதிரி இதை வந்து இப்படி கை கையை க்ளீன் பண்ணிக்கலாம். Yeah.
இட்லி பாருங்க இப்படி நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இதை நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பேக் சைடு வந்து ஃப்ளோ வாட்டரில் காமிச்சிட்டு எடுத்தீங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக எடுத்துக்கலாம், இல்லைனா வெளியில் கொஞ்சம் நேரம் விடணும். இப்படி பேக் சைடு கொஞ்சமாக காமிச்சிட்டு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ளப்பியாக வந்துடும். இந்த இட்லிக்கு கடலை குழம்பு இந்த கடலை குழம்பு ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் கோம்போங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும்.